அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஒரு மாமியினுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, இந்த தெளிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்முடைய வீடு அப்படிங்கிறது வெறும் கட்டடமாக மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. அந்த வீடுகளில் நம்ம எந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் அல்லாஹாலாவினுடைய அன்பையும் பரக்கத்தையும் அவனுடைய கருணையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த விஷயங்கள் அறவே இருக்கக்கூடாது அதையும் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு முஅமீனுடைய வீடு அல்லாஹ்வும் அவனது ரசூலும் பிரியப்படும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅமீனுடைய வீடு அல்லாஹ்வும் அவனது ரசூலும் கட்டளைகளை நிறைவேற்றும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅமீனின் வீடு மலக்குகள் வந்து போகும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅமீனின் வீடு அந்த குடும்பத்திற்காக துஆ செய்யும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅமீனுடைய வீடு நல்லடியார்கள் வந்து போகும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅமீனின் வீடு எல்லா நல்லமல்கள் நடைபெறும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅமினின் வீடு எல்லோராலும் புகழ்படும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅமினின் வீடு சதக்கா செய்தல், விருந்தினரை கண்ணியமளித்தல், இபாதத் செய்தல் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஅமினின் வீடு ஷைத்தான் பயப்படும் வீடாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வீடுகளில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். எந்த விஷயங்களில் எல்லாமே நமக்கு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக ஆக்கி தருவான். ஏன்னா நம்முடைய வீடு தான் நமக்கு சிறப்பையும் கண்ணியத்தையும் இன்னும் மறுமையில் வெற்றியையும் ஏற்படுத்தக்கூடியது. நம்முடைய வீடுகளில் தான் நமக்கு எல்லாமே இருக்குது. எனவே அப்படிப்பட்ட வீடுகளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு, இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஒரு முஅமினின் வீடு அல்லாஹ்வும் அவனது ரசூலும் கோபப்படும் வீடாக இருக்கக்கூடாது. ஒரு முஅமினின் வீடு அல்லாஹ்வும் அவனது ரசூலும் கட்டளைகளை மறந்து வாழும் வீடாக இருக்கக்கூடாது. ஒரு முஅமினின் வீடு மலக்குகள் சபிக்கும் வீடாக இருக்கக்கூடாது. ஒரு முஅமினின் வீடு அந்த குடும்பத்திற்காக பத்துவா செய்யும் வீடாக இருக்கக்கூடாது. ஒரு முஅமினின் வீடு எல்லா தீமைகள் பாவங்கள் நடைபெறும் வீடாக இருக்கக்கூடாது. ஒரு முஅமினின் வீடு எல்லோராலும் ஏசும் வீடாக இருக்கக்கூடாது. ஒரு முஅமினின் வீடு சதக்கா செய்தல், விருந்தினரை கண்ணியமளித்தல், இபாதத் செய்தல் போன்றவைகள் நடைபெறாத வீடாக இருக்கக்கூடாது. ஒரு முஅமினின் வீடு ஷைத்தான் தங்கிச் செல்லும் வீடாக இருக்கக்கூடாது. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹாலா இப்படிப்பட்ட மோசமான வீட்டிலிருந்து நம் அனைவரையுமே அல்லாஹாலா காப்பாற்றுவானாக. எனவே அல்லாஹ்வும் அவனது ரசூலும் நமக்கு துவா செய்யக்கூடிய வகையில், இன்னும் மலக்குமார்கள் துவா செய்யக்கூடிய வகையில் நம்முடைய இல்லத்தை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈருலகிலுமே சிறப்பை அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம வீடு அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த வீட்டில் நிம்மதி இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனால் அந்த வீடுகளில் நமக்கு கஷ்டங்களும் இன்னும் பிரச்சனைகளும் சூழ்ந்ததாக இருந்தது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே நமக்கு பிடிக்காது, நம்முடைய வாழ்க்கை நமக்கு மிக மிக கடினமாக தோன்றும். எனவே இன்ஷா அல்லாஹ் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னாலே அந்த வீடுகளில் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். இன்னும் நம்ம வீட்டுக்கு மற்றவங்க வந்தால் கூட அந்த வீட்டில் அவங்களுக்கு கொஞ்ச நேரம்னாலும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கணும். நம்ம வீட்டை மற்றவங்க பார்க்கும்போதே அவங்களுடைய மனதில் ஒரு ஈமான வரவழைக்கக்கூடிய வகையில் நம்முடைய வீடு இருக்கணும். இப்படிப்பட்ட வீடாக நம்ம வீடு இருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்கிறதுக்கே நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடுகளில் நமக்கு கஷ்டங்கள் சில நேரங்கள் ஏற்படும் போது நமக்கு இந்த வாழ்க்கையே வாழ பிடிக்காது. ஆனால் நம்முடைய வீடுகளில் நமக்கு நிம்மதி இருந்தது, அன்பு நிறைஞ்சதாக இருக்குது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நிறைஞ்சதாக இருந்தது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கு இன்பமாக மாறும். இன்னும் அல்லாஹ்வும் அவனது ரசூலும் சொன்ன முறையில் நம்முடைய வீடுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால நமக்கு அதற்காக நன்மைகளையும் நமக்கு கொடுப்பான், இன்னும் அதற்கான சிறப்புகளையும் நமக்கு கொடுப்பான். இன்னும் இரணத்தையும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் அல்லாஹினுடைய கருணையையும் அல்லாஹினுடைய அன்பையும் நமக்கு கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட அனைத்து விதமான சிறப்புகளையும் பெறக்கூடிய
வீடுகளாக நம் அனைவருடைய வீடுகளையுமே அல்லாஹாலா மாற்றித் தருவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.